என்னடா என்னாச்சு ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க டேய் சொல்லுடா ஏதோ உங்க அப்பா உன்னை பார்க்க வந்திருக்காருன்னு வந்த என்னடா சொன்னாரு ஏன் இப்படி பேயடிஞ்ச மாதிரி இருக்க நீ பயப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நந்தா எப்பவுமே நான் உன்னை இப்படி பார்த்ததே இல்லையே டேய் அவர் என்ன சொன்னாருன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா எங்க பிசினஸ் எல்லாத்துக்கும் ஆடிட்டிங் எல்லாம் பாப்பாருல ராஜாராம் சொல்லி ஒரு ஆடிட்டர் ஆமா அவருக்கு என்னாச்சு அவருக்கு ஒண்ணும் இல்ல எப்படி இந்த விஷயத்த சொல்றதுன்னு தெரியல சொல்லுடா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி நீ என்கிட்ட ஒண்ணு சொல்லாம இருக்கிறது தான் பயமா இருக்கு அந்த ஆடிட்டரோட பொண்ணு ஜானகிய எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி வீட்டுல முடிவு பண்ணிருக்காங்க கவியா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்க திடீர்னு வந்து சொல்லவும் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல தெரியலனா நீ அதுக்கு என்ன பதில் சொன்ன அத முதல்ல சொல்லு நான் என்ன கவியா பதில் சொல்லிருக்க போறேன் முடியாதுன்னு தான் சொன்னேன் நீ முடியாதுன்னு சொன்னதும் அவங்க உன்னை விட்டுட்டாங்க அத என்ன நம்ப சொல்றியா விட மாட்டாங்க தான் அதுக்காக உடனே நம்ம மேட்டர் ஓபன் பண்ணிர முடியுமா நம்ம விஷயம் மட்டும் இப்ப தெரிஞ்சது உங்க கடையவே வந்து எங்க அப்பனுங்க கொளுத்துனாலும் கொளுத்திடுவானுங்க அப்போ நமக்கு கல்யாணம் ஆனத கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட சொல்லாம அந்த ஆடிட்டர் மாவல கல்யாணம் பண்ணிப்ப அப்படிதானே ஐயோ காவியா இந்த மாதிரி நேரத்துல அவசரப்பட்டு வாயை விட்டுற கூடாதுன்னு நான் சொல்றேன் அது எப்படி என் பொண்டாட்டி நீ இருக்கிறப்போ இன்னொருத்தி கழுத்துல போய் தாலி கட்டுவேன் ஓ கட்டிதான் பாரு அதுக்கப்புறம் இந்த காவியா யாருன்னு நீயும் பாப்ப ஹேய் நீ வேற ஏன் காவியா எங்க அப்பா சொன்னப்ப எனக்கு நிஜமாவே உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு என் பதில கூட காதுல வாங்காம நாளைக்கு வீட்டுக்கு வந்து சரின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு வண்டி சாவி வந்துட்டு இருக்கா பாரு வண்டி சாவியா எங்கிட்ட என்ன கொடுத்த நீ நீ தான் கையில வச்சிருந்த ஆமா என் கையில தான் இருந்துச்சு நந்தாவை பார்க்க போன இடத்துல விட்டுமோ தெரியலையானே நான் அங்கதான் விட்டுருப்பேன் நீ இங்கே இரு சரி நான் போய் பார்த்துட்டு வந்தேன் சரி நீ போய் பார்த்துட்டு வா சரி நீ உங்க வீட்டுக்கு போயிட்டு வா ஆனா இப்ப எதுவும் சொல்லிக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு சமாளி நேர வரப்ப பாத்துக்கலாம் அப்பா இந்த மாதிரி சூழ்நிலையில உணர்ச்சி வசப்பட்டு தாம் தும்னு குதிக்காம பொறுமையா சமாளின்னு சொல்ற பத்தியா இதுதான் என் பொண்டாட்டி இதுவே மத்த பொண்ணுங்களா இருந்தாங்கன்னா வையே அவங்களும் பயந்து கொஞ்ச நேரத்துல நம்மளையும் பயமுறுத்தி விட்டுருவாங்க